ஸ்ரீகிருஷ்ண நகர்ல ஃபிளாட் நம்பர் 101 இருக்கிற சாரதா பிரசாதோட பையன்தான் ரமேஷ். ஃபாரின் போயிட்டு படிக்கிறாங்கிற பேர்ல அனாமிகாங்கிற பொண்ணை பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னோட தாயகத்துக்கு வந்தான். முதல்ல சாரதாவும் பிரசாதும் தங்களுக்கு வெளிநாட்டு பொண்ணு மருமகளா வேண்டான்னு நினைச்சாங்க. அம்மா, பார்க்கதான் இவ வெளிநாட்டுக்காரி, அவளுக்கு தமிழ் ரொம்ப நல்லா தெரியுமா, நல்லா பேசுவா, நம்ம பேசுறதும் அவளுக்கு நல்லா புரியுமா அப்படின்னு தன்னோட புள்ளையே சொன்னதுனால ஒரே ஒரு புள்ளைய பிரியவும் மனசு இல்லாம வேற வழி இல்லாம இந்த கல்யாணத்துக்கு அங்கீகரிச்சாங்க. ஒரு நாள் வெளிநாட்டு மருமக கையில எல்லா வேலையும் வாங்கணும்னு நினைச்சாங்க சாரதா. அதனால காலையில 8 மணி ஆகியும் இன்னும் பெட்டை விட்டு எழுந்திருக்காத வெளிநாட்டு மருமகளுக்காக சாரதா காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அனாமிகா எழுந்திருச்சு பிரஷ் பண்ணிக்கிட்டே ஹாலுக்கு வந்தா. குட் மார்னிங் ஆண்டி. உனக்கும் தாம்மா குட் மார்னிங். இப்படியே பல்ல விளக்கிக்கிட்டு ஹாலுக்கு வராத, பாத்ரூம்ல தான் பல்லு விளக்கணும். அங்க தண்ணி இல்லனா பால்கனில வாஷ் பேசின் இருக்க, அங்க போய் செய். சரியாமா? ஷூர் ஆண்டி, நாளையில இருந்து நான் அப்படியே பண்றேன். இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்காமா. இன்னைக்கு உன் கையில வீட்டு வேலைய வாங்க சொன்னாரு ஐயரு. நான் போனதுக்கு அப்புறம் வீட்டை நீங்க தானமா பாத்துக்கணும். எல்லாம் ஆல் ரைட் ஆத்த, போறேன் போறேன்னு சொல்றீங்களே, நீங்க எங்க போறீங்க? போறதுன்னா செத்து போறதுடி அம்மா. ஓ அப்படியா அத்த. ஓகே, எப்ப சாக போறீங்க, இன்னைக்கா நாளைக்கா? இப்படி தன்னோட மருமகள் இப்படி ஒரு கேள்வியை கேட்பான்னு சாரதா நினைக்கவே இல்ல. திடீர்னு தன்னோட மருமகள் அப்படி ஒரு கேள்வியை கேட்டதும் ஆடி போயிட்டாங்க. குழப்பத்தோட தன்னோட மருமகளை பாத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த வெளிநாட்டு மருமக வெகுளியா இருக்காளா இல்ல ரொம்ப புத்திசாலி மாதிரி நடந்துகிட்டு இருக்காளான்னு அவங்களுக்கு புரியல. சொல்லுங்க அத்த, நீங்க எப்ப சாக போறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாம் இல்லையா? என்னடிமா பேசுற, நீ கேக்குறது சொல்றது எதுவும் எனக்கு புரியலையே. அதான் அத்த, உங்களை தூக்கிக்கிட்டு போற பாரிக்கெல்லாம் இப்பவே அட்வான்ஸ் கொடுக்கணும் இல்லையா? லாஸ்ட் ஜேர்னி வெஹிக்கிள்க்கு சொல்லணும், அவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும், உங்களை எரிக்கிறதா போதிக்கிறதான்னு தெரிஞ்சு அதெல்லாம் பண்ணணும். இல்லனா கட்டையெல்லாம் போட்டு அதுல உங்களை எரிக்கணும்னா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் இல்லையா? இப்படி நிறைய வேலை இருக்குல்ல அத்த. நீங்க ஸ்மைலிங் ஃபேஸோட உங்களோட பையனை என் கையில கொடுத்துட்டு நீங்க சேர்த்து போயிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும் இல்லையா? அனாமிகா அப்படி சொன்னதும் மறு வார்த்தை பேச வாயே திறக்கல சாரதா. மனசுக்குள்ளேயே நினைச்சாங்க, அடடா, என் வெளிநாட்டு மருமக வெகுளி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, இதுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைக்கிறதும் சுட சுட சாம்பார்ல ருசி பார்க்க கைய விடுறதும் ஒண்ணுதான். எதுவும் தெரியாத புள்ள போச்சுன்னு பார்த்தா இதுக்கு நல்லா நீட்டா கொடுக்கு முளைச்சிருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சாரதாவை அனாமிகா கூப்பிட்டா. என்னடி இது? காலையில எந்திரிச்சதுல இருந்து என் சாவிய கேக்குற, கடவுள் எப்ப கூப்பிடுவானோ தெரியல. ஆனா நீயோ அந்த கடவுள் என்ன கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீயே டிக்கெட் எடுத்து போயிட்டு வாங்க அத்தன்னு உயிரோட இருக்கும் போதே பாட கட்டி சுடுகாட்டுல கொண்டு போய் எரிச்சிடுவ போல இருக்க. அதில்லாத, அத கேட்டு சாரதா கோவப்பட்டாங்க. வாய மூடு, பேசாத அப்படின்னு சாரதா சொன்னதும் உடனே வந்து அனாமிகா அவங்க வாய மூடினான். அவ்வளவுதான், சாரதாக்கு இன்னும் கோபம் வந்து அவங்க கையால மருமக அனாமிகாவை புடிச்சு தள்ளி விட்டாங்க. என்னடி பண்ற, என்ன கொலை போறியா என்ன? ஐயோ அத்த, நீங்க தானே சொன்னீங்க வாய மூடுன்னு சொல்லி, உங்க கை வேலை செய்யல நினைச்சு நான் உங்களோட வாய மூடினேன். உன் மூஞ்சு மாதிரி இருக்கு, நான் சொன்னது உன் வாய மூடுன்னு சொன்னேன், அதை விட்டுட்டு என் வாய மூட சொல்லல. சாரி சாரி அத்த, எப்படியும் நீங்க போறதுன்னு டிசைட் பண்ணிட்டீங்க, எனக்கு வேலையெல்லாம் சொல்லி தாங்க பிளீஸ். இது சொன்னியே நியாயம், போய் மூஞ்சி கை காலெல்லாம் கழுவிட்டு வாப்போ. அனாமிகா மறு வார்த்தை பேசாம ஹால்ல இருந்து கிளம்பி போனான். சாரதா கிச்சன்ல தேய்க்க வேண்டிய பாத்திரங்கள் எல்லாத்தையும் சிங்க்ல வந்து போட்டாங்க. ஃப்ரெஷ்னப் ஆகி கிச்சனுக்குள்ள வந்த மருமக சிங்க்ல இருந்த பாத்திரங்கள், அத்தையோட முகம் மாறி மாறி பாத்துக்கிட்டு இருந்தா. அத கவனிச்ச சாரதா, என்னமா இப்படி பாத்துக்கிட்டு இருக்க, இந்த பாத்திரத்துல தேயு. எனக்கு எப்படி பண்றதுன்னு தெரியாது அத்த, நீங்க ஒரு தடவை காமிச்சா அத கத்துக்கிட்டு நான் மறுபடியும் பண்றேன். கண்டிப்பா மருமகளே அப்படின்னு சொல்லி ஒரு பாத்திரத்தை கழுவி காமிச்சாங்க.
மருமகளே, இப்படிதான் தேய்ச்சு கழுவணும். இப்ப பிளேட்டை எப்படி தேய்க்கறதுன்னு தெரிஞ்சிடுச்சாத்த, அப்புறம் இந்த பவுலை எப்படி கழுவுறது? இப்படிமா மருமகளே அப்படின்னு அந்த பவுலையும் கழுவி காட்டினாங்க. இப்படி வெளிநாட்டு மருமக அனாமிகா கிச்சன்ல இருந்த எல்லா பாத்திரத்தையும் மாமியாரையே தேக்க வச்சா. அப்ப சாரதா மனசுக்குள்ளார நினைச்சாங்க, அடடே, இந்த வெளிநாட்டு மருமக இந்த லோக்கல் மருமகளையே கடந்துருவா போல இருக்க. கத்துக்கோன்னு சொன்னா எல்லா பாத்திரத்தையும் எண்ணெயை தேக்க விட்டா, இடுப்பே வலிக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அனாமிகா சொன்னா, ரொம்ப சிம்பிளா இருக்கே அத்த, என்னால செய்ய முடியும், நாளில இருந்து நானே பண்றேன். ரொம்ப நல்லதுமா, எல்லா வேலையும் செஞ்சு நல்ல மருமகன்னு பேரை எடுக்கணும். என்ன செஞ்சா நல்ல மருமகன்னு சொல்லுவாங்க அத்த? மாமியார் சொல்றது கேட்டு நல்லபடியா நடந்து அவகிட்ட நல்ல பேரை எடுக்கிறவ தான் நல்ல மருமக. மாமியார் சொல்றத கேக்கணுமா? அப்படின்னா என்னது? மாமியார் தேவிய தெரிஞ்சு அதை தானா பண்றவ தான் மருமக. ஐ சி, தலைவலி வந்துச்சுன்னா ஜண்டுபாம் கொண்டு வந்து குடுக்கணும் அதானே அத்த? அது மட்டும் கிடையாது மருமகளே, கால் அமைக்க விடணும், கைய அமைக்க விடணும், கழுத்து கூட அமுக்கணுமா அத்த? வெளிநாட்டு மருமக சொன்னதை கேட்டு ஷாக் ஆகி போய் முழிச்சிட்டு இருந்தாங்க சாரதா. இது தெரிஞ்சு பேசுதா தெரியாம பேசுதான்னு தெரியல, ஆனா மனசுல உள்ளத எங்க பேசுறோம் என்ன பேசுறோம்னு தெரியாம பேசிருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியில மட்டும் அனாமிகா காதுல விழற மாதிரி, இங்க பாரடி மருமகளே, நல்லபடியா மாமியார புரிஞ்சுகிட்டு இந்த வாழ்க்கைய நடத்து, புரிஞ்சுதா? ஓகே அத்த. சாரதா சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாங்க. ஒரு ஊர்ல சாரதான்னு ஒரு கஞ்ச மாமியார் இருந்தாங்க. சாரதாவோட கஞ்சத்தனத்தால சாரதாவோட மருமக ரொம்ப சங்கடங்களை சந்திச்சுட்டு இருந்தா. சாரதாவோட மக ரமேஷ் லாரி டிரைவருங்கிறதுனால வீட்டுக்கு எப்பயாவது தான் வருவான். எப்பவுமே தூரமான இடத்துக்கு பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருந்தான். சாரதா பசுமாடுகளை மேய்ச்சி அதுலேருந்து வர பாலை வித்து பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. சாரதா தினம் தினம் ஒரு வேலையும் செய்யாம எல்லா வேலையும் தன் மருமக தலையிலேயே கட்டினாங்க. எல்லா வேலைகளையும் ஒரே ஆளா செய்ய முடியாம அனாமிகா ரொம்ப கஷ்டத்துல இருந்தா. ஒரு நாள் அனாமிகா வாந்தி எடுத்துட்டு இருந்தா. இத பார்த்து சாரதா மருமக மேல கோவப்பட்டாங்க. என்னடி, காலங்காத்தால வாந்தி எடுத்துக்கிட்டு வீட்டையே நாசம் பண்ணிட்டு இருக்க, ராத்திரியெல்லாம் கண்டதெல்லாம் தின்னா இப்படிதான் ஆகும். என் பையன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வந்தா கண்டதையும் சாப்பிட்டு வாந்தி எடு. எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு அத்த, ரொம்ப கஷ்டமா இருக்கு, தலை வேற சுத்துது. நீ சொல்றத பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பணத்தை கட்டுக்கட்டா கட்டணம் போல் இருக்கு. அந்த டாக்டர்ஸ் என்னடானா, ஒரு ஊசியை போட்டு நாலு மாத்திரையை கொடுத்து 500 ரூபாய் பிடிக்கிடுவாங்க. அனாவசியமா அவ்வளவு காசு கொடுத்தா என் உயிரே என்கிட்ட இருக்காது. அத்த, என்னால முடியவே இல்ல அத்த, தலையெல்லாம் சுத்துது. இப்படி சொல்லிட்டே அனாமிகா மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இப்படியே மத்தியானமாச்சு. அனாமிகா மெதுவா கண்ணை திறந்து பாக்குறப்போ பசுமாட்டு கொட்டாயில இருந்தா. பக்கத்திலேயே சாரதாவும் இருந்தாங்க. அத்த, நான் இப்ப எங்க இருக்கேன்? இப்ப நீ பூலோகத்துல இல்ல, சந்திரலோகத்துல இருக்க. அதோ தேவர்களை பாரு, உனக்காக அவங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. போமா மகாராணி போ. என்னத்த சொல்றீங்க? என்ன பின்ன, நம்ம வீட்டுலதான் கிடக்குற. நீ தலை சுத்தி விழுந்த உடனே உன்னை தூக்கிட்டு போற தெம்பு என்கிட்ட இல்ல. ஒருவேளை உன்னை தூக்கிட்டு போனாலும் என் இடுப்பு புடிச்சுக்குச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? அதான் பக்கத்துல இருக்கிற மாட்டு கொட்டாய்க்கு உன்னை இழுத்துட்டு வந்தேன். எனக்கு என்னாச்சு அத்த, இன்னும் சோர்வாவே இருக்கு. டாக்டரை கூப்பிட்டுட்டு வந்தீங்களா? அவர் என்ன சொன்னாரு? என்னது டாக்டரா? இப்ப டாக்டரை கூப்பிட்டா அந்த டெஸ்ட் எடுக்கணும் இந்த டெஸ்ட் எடுக்கணும்னு நிறைய காசை புடுங்கிடுவாங்க. அதுக்கு என்ன அவசியம் சொல்லு? இப்போ ஏதோ ராத்திரி சாப்பிடக்கூடாதா சாப்பிட்ருப்ப, போய் கொஞ்சம் மோரை குடி போ, எல்லாம் தன்னால சரியாயிடும். சரிங்க அத்த. சரி சரின்னு தலையாட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, போய் சீக்கிரம் மோரை குடிச்சா அதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்கு பார்க்கணும். மோர்லேருந்து வெண்ணெய் எடுக்கணும், சீக்கிரம் போயிட்டு வா. அனாமிகா வீட்டுக்குள்ள போய் சில்லுன்னு மோர் குடிச்சா. வயிறெல்லாம் பெரட்டுற மாதிரி அனாமிகாவுக்கு தோணுச்சு. அன்னைக்கு வேலை எதுவும் பண்ணாம தூங்கணும் போல இருந்தது. ஆனா தன்னோட மாமியாருக்கு பயந்து கடகடன்னு போனான். தன்னோட மாமியார் சொன்ன மாதிரியே மோரை கடைய ஆரம்பிச்சா. 2-3 பாத்திரம் வெண்ணெய சேர்த்தா. அதை பார்த்து அனாமிகாக்கு வாய் ஊறுச்சு. என்னம்மா சாப்பிடணும்னு இருக்கா? எதுக்கு இருக்காது உனக்கு, இது ரொம்ப விலை உயர்ந்தது இல்ல. சரி சரி கொஞ்சம் கொடுக்கற. இப்படி சொல்லி சாரதா ஒரு விரலால வெண்ணெய் எடுத்து அனாமிகாக்கு கொடுத்தாங்க. அத அனாமிகா சாப்பிட்டு தன்னோட ஆசைய நிறைவேற்றிக்கிட்டான். கண்ணு முன்னாடியே எல்லாம் இருந்தும் எதையும் சரியா சாப்பிட முடியாம அனாமிகா ரொம்ப அவஸ்தப்பட்டா. 3 நாளைக்கு அப்புறமா வீட்டுக்கு ரமேஷ் வந்தான்.
ரமேஷ் வரும்போதே தன்னோட மனைவிக்கும் அம்மாக்கும் புது புடவை வாங்கிட்டு வந்தான். கூடவே ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்தான். இந்தா அனாமிகா, உனக்காக ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். இந்தா ஆசை தீர சாப்பிடு. டேய் என்னடா அவ்வளோ விலையுறந்த ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குற? நீ காசை ரொம்ப கறியாக்குறடா, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. அம்மா எனக்கு தெரியும்மா, இந்த ஸ்வீட்டை நான் ஒன்றும் பணம் கொடுத்து வாங்கலை, என்னோட ஓனர் ஃப்ரீயாக கொடுத்தாரு, அதுதான் இங்கே கொண்டு வந்தேன். அது சரி, நீ அந்த ஸ்வீட்டெல்லாம் வேற எங்கேயாவது கொடுத்து காசு வாங்கிட்டு வர வேண்டியது தானே? ஏதோ வந்த வரைக்கும் லாபம் வந்திருக்கும்ல. அம்மா போதும்மா, நீயும் உன் கஞ்சத்தனமும், பாவம் ஒரு ஸ்வீட்டு தானே. அனாமிகா நீ சாப்பிடுமா. இப்படி ரமேஷ் ஸ்வீட்டை கொடுக்குறப்போ அனாமிகா அந்த நேரம் பார்த்து வாந்தி எடுக்க ஆரம்பிச்சா. ரமேஷ்க்கு பதட்டமாச்சு. என்ன அனாமிகா வாந்தி எடுக்கிற? ஆ, இதெல்லாம் இப்படி சாப்பிட்றதால தான் வருது. அவளுக்கு ஒரு வாரமாக ஒரே வாந்தியாக இருக்கு. ஹாஸ்பிட்டல் போனால் பணம் தண்டமாகும்னு நான் கூட்டிட்டு போகல. உனக்கு என்ன பைத்தியமாமா? இப்படி சொல்லி ரமேஷ் அனாமிகாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனான். ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சந்தோஷமான செய்தியை சொன்னார். ரமேஷ் சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தான். டேய் என்னடா இப்படி பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு இருக்க? அம்மா நீ பாட்டியாக போகிற, நான் அப்பா ஆக போகிறேம்மா. அனாமிகா கர்ப்பமாக இருக்கம்மா. எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அனாமிகா நாளிலேருந்து நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீ சாப்பிட எல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வர, சரியா? டே தம்பி இப்போ அதெல்லாம் எதுக்குடா? அம்மா உனக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இரு. அதே மாதிரி சொல்ல மறந்துட்டேன், அனாமிகா நாளைக்கு நான் டெல்லி வரைக்கும் போகிறேன். ஒரு 3 வாரம் பிரயாணம் இருக்கும், மறுபடியும் திரும்பி வர மறுபடியும் ஒரு 3 வாரம் ஆகும். மொத்தமாக ஒரு மாதம் ஆகும் நான் வரத்துக்கு. நான் வீட்டில் இருக்க மாட்டேன், ஆனால் உனக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு போகிறேன், சரியா? சரிங்க. நீங்கள் என் கூட இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த சமயத்தில் நீங்கள் என் கூடவே இருந்தால் நல்லா இருக்குங்க. 1 மாதம் தானம்மா, வந்துட்டேன் விடு, ஜாகிரதையாயிரு. ரமேஷ் தன்னோட மனைவிக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அன்னைக்கே ரமேஷ் கிளம்பி போயிட்டான். வீட்டில் சாரதா அனாமிகா 2 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. மகன் இல்லாததால் சாரதா தன்னோட வேலையை காட்டினாங்க. என்னடி வீட்டில் பேயா இருக்கு, எதுக்கு அப்படி பேசுகிற? இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லி என் பையன்கிட்ட என்ன போட்டு கொடுக்குறியா? உனக்காக அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என்னெல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறான், இதெல்லாம் உனக்கு அவசியமா? அத்தை தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க, நான் ஒன்றும் அதெல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லி கேட்கல. சரி போத, நிறுத்து, போய் மாட்டு தொழுவத்தை சுத்தம் பண்ணிட்டு வா. அதுக்கப்புறம் வீட்டை கழுவு. 1 வாரமாச்சு, சுத்தமாக தண்ணியில் கழுவி அதுக்குள்ள பசுவையும் கழுவிடு. இதெல்லாம் மத்தியானத்துக்குள்ள பண்ணிட்டு சமையல் அறைக்கு வா. எனக்கு தலைவலியா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் தூங்க போறேன். நான் தூங்கி எழுந்துக்கிறதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிச்சிருக்கணும். அத்தை நான் இப்போ தனி ஆள் கூட இல்லை, இப்போ இந்த வேலையெல்லாம் சொன்னால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அத்தை. கஷ்டமும் இல்லை ஒன்றும் இல்லை, உன் வயசில் இதெல்லாம் நானும் பண்ணியிருக்கேன். போ போ, வேலையிலேருந்து தப்பிச்சுக்க ஏதேதோ சாக்கு சொல்லிட்டு இருக்கியா? அனாமிகா எல்லா வேலையும் செஞ்சு ரொம்ப சோர்ந்து போனான். இப்படியே நாட்கள் ஓடிச்சு. அனாமிகா தனக்கு வந்த கஷ்டம் வேற யாருக்கும் வரக்கூடாதுன்னு நினச்சி அழுதுகிட்டே இருக்கிறப்போ ரமேஷ் வீட்டுக்கு திரும்பி வந்தான். அனாமிகா இந்த நிலைமையில் இருக்கிறத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டான். தான் அம்மா சாரதாவை நல்லா திட்டினான். அனாமிகா கூட உன்ன மாதிரி ஒரு மனுஷி தானம்மா, அவள் ஒத்த மனுஷி இல்லைன்னு சொல்லி கூட நீ இவ்வளோ வேலை வாங்கியிருக்க. இந்த வீட்டில் இனிமேல் 1 நிமிஷம் கூட இருக்க முடியாது, நீ என்னோட அம்மாவே இல்லை. இப்படி சொல்லிட்டு ரமேஷ் தன்னோட மனைவியை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியில் கிளம்பினான். அப்போது சாரதா வழியை மறைச்சாங்க. தான் செஞ்ச தப்பை உணர்ந்தாங்க, மன்னிப்பு கேட்டாங்க. மருமகளை இனிமேல் கஷ்டப்படுத்த மாட்டேன்டா, நீ என்னை விட்டு போகாத, உன் சந்தோஷம்தான் என் சந்தோஷம். இப்படி சொல்லிட்டு சாரதா தான் செஞ்ச தப்ப உணர்ந்து மருமக அனாமிகாவை ஆசையா கட்டி அணைச்சாங்க. அப்பத்துல இருந்து கர்ப்பமா இருந்த அனாமிகாவை சாரதா நல்லா பாத்துக்கிட்டாங்க. அந்த குடும்பமே ஆனந்தமா வாழ்ந்தது.